வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இறா முருங்காய் போட்டு குழம்பு செஞ்சு காட்டுறேன். வாங்க, அதுக்கு என்ன தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து அலுமி பண்ணிப்போம், பற்ற வச்சுப்போம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய், நீங்கள் நல்ல எண்ணெய் கூட ஊற்றி செய்யலாம். நான் சாதாரண எண்ணெய் ஊற்றுறேன். அப்புறமா தாளிப்பேன். நான் கடைசி முன்னாடி தான் தாளிப்பாங்க, ஆனால் நான் வந்து கடைசியாக தான் தாளிப்பேன். அப்போ தான் அந்த குழம்புல வந்து அந்த வாசனையாக இருக்கும். தட்டி நல்லா காய்க்கும். பூண்டு போட்டுக்கிறேன். தக்காளி போட்டுக்கிறேன், ரெண்டு வெட்டின தக்காளி. இல்லை, நான் கொஞ்சோண்டு அரைச்ச தக்காளி பருப்பு போடுறேன். இந்த பூவாத்தில் இருக்கணும், டப்பாவில் இருக்கும். அது கொஞ்சம் போடுறேன். 1 டேபிள்ஸ்பூன் போடுறேன் இது போதும். இப்போ வந்து நான் இறாவை போட்டுக்கிறேன். ஒரு 10 எறால், 3 டீஸ்பூன் வந்து குழம்பு தூள், 3.5 டீஸ்பூன் தூள். இப்போ வந்து 4 முருங்கைக்காய் வந்து போடுறோம். இது வந்து வதங்கினவும் கிடையாது, சும்மா அந்த இதில் போடுறோம். இப்போ கரைச்சி வச்சுக்கிற புளி ஊற்றுறோம். இந்த குழம்பு அளவு வந்து போதுமானது, கொஞ்சம் திக்காகவே இருக்குது. இப்போ இந்த முருங்கைக்காய் வேகணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். குழம்பு அளவு முருங்கைக்காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றணும். கரெக்டாக கடைசியாக கொத்தமல்லி கீரை போட்டு தாளிப்பு ஊற்ற வேண்டி தான். இப்போ இது வந்து வேகட்டும் நல்லா. இந்த முருங்கைக்காய் பார்க்கும் குழம்ப முருங்கை கவிஞ்சிருக்காது. பார்க்கக்குள்ளே தெரியுது பாருங்க, முருங்கை கவிதை கலர் மாறும். பார்க்கும் முருங்கை கவிஞ்சிருக்காங்க பாருங்க. நம்ம கூட்டு குழம்பு வைக்கக்குள்ள இந்த அளவு வச்சு 1 கப் அளவு வந்து அந்த முருங்கை கவிதைக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெந்திருக்குது. இப்போ வந்து இதை நான் தாளிச்சு விட்டுறேன். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவு வந்து வடகம் போடுறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுறேன். காஷ்மீர் சில்லி போடுறேன். இது எதுக்கு நான் போடுறேன்னாக்கா, இது போடணும்னு கூட தேவை கிடையாது. இதை நான் வந்து கலருக்காகத்தான் போடுறேன். Thank you.
ரசம், வடவும் கருவேப்பிலை கொஞ்சம் கூழ் போட்டு தாளிச்சிட்டோம். இது போடணும்னு தேவை கிடையாது. நம்ம காஷ்மீர் சில்லின்ற ஆனால் நான் காஷ்மீர் சில்லி அரைச்சிருக்கிறேன் மிக்சியில், இந்த கலர் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சுகுப்பானா வராது. சும்மா அந்த கலர் லேச கலர் போயிருப்பாரு எண்ணெயில் அவ்வளோ. கொத்தமல்லி பார்த்தீங்களா, இறா முருங்கைக்காய் போட்டு நல்ல ஒரு சுவையான குழம்பு. நீங்கள் எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப மெர்சி சொல்லிக்கிறேன், நன்றி சொல்கிறேன். நாங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.